ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணியின் இனிய உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பீச் விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆகிடுச்சு, பட்டு வெயிலும் கொஞ்சம் இருக்குது. பீச் சைட் போனால் பசங்களுக்கும் கொஞ்சம் என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும், அவங்கள குளிக்கலாம் வச்சோன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு பீச் சைட் போகிறோம். ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் எதுவுமே இல்லைங்க, சும்மா டக்குன்னு டிசைட் பண்ணோம். ஸோ லைட்டாக தக்காளி சாதம் மட்டும் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம், ஏன்னா பசியாக இருக்கும், வந்து செய்கிற வரைக்கும் பசங்களுக்கும் பொறுக்காது, குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தக்காளி சாதம் மட்டும் எடுத்துக்கோம். ஒரு வழியாக வந்து பசங்களெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. ஆப்போசிட் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் இருந்தது, அவ்வளோ தூரத்துக்கு வந்து கார் வந்து பிளாக் ஆகி நின்றுட்டு இருந்தது. பட் எங்கள் சைடு என்னவோ நல்லா ஃப்ரீயாகவே இருந்தது. நாங்கள் பக்கத்தில் உள்ள பீச்சுக்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் கிளம்பினோம். அப்புறம் சரி அங்கெல்லாம் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும், நல்லா ஃப்ரீயாக உள்ள இடத்துக்கு போகலாம், அப்போ தான் பசங்களுக்கும் நல்லா சேஃப் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரமாக உள்ள இடத்துக்கே போனோம். சால்மியாங்கிற இடத்துக்கு போனோம். எங்கள் பிளேஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சால்மியாங்கிறது வந்து கொஞ்சம் தூரம்தான். நாங்கள் காரில் போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ 6:00 மேலே வந்து பார்த்திங்கன்னா கர்ஃப்யூ வேறு. ஸோ ஒரு 2-3 ஹவர்ஸ் பசங்களை நல்லா விளையாட விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி போனோம். பீச்சும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருந்ததுங்க, க்ரௌடே இல்லை. பசங்கள் விளையாடும் போதோ கடல் பக்கத்தில் போகும்போதோ கொஞ்சம் மாஸ்க்கை கழட்டி வச்சுட்டு இந்த சுத்தமான இயற்கை காற்றை சுவாசித்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ மாஸ்கெல்லாம் கழட்டி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான், டிஸ்டன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஃப்ரீயாக உள்ள பீச்சுக்கே போகலாம் அப்படின்னு இங்கே வந்தவங்க. அதே மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது, பசங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இவ்வளோ நாளாக அவங்கள வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சதுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. இன்னும் 2-3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸும் தொடங்க போகுதுங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சு அடுத்து ஃப்ரெஷ்ஷாக கிளாஸ் அட்டன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்தாச்சு. Thank you.
இந்த ஆஃப் டே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி மனசுக்கும் இதமாக ரொம்ப சூப்பராக இருந்தது. கிளைமேட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அலைகளோட சவுண்டோட மனசுக்கு இதமாக நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ராணியின் இணைய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.